கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. பிச்சை வாங்கி உண்ணும் கையில் பேரனைத்தும் தந்தவள், பிச்சை வாங்கி உண்ணும் கையில் பேரனைத்தும் தந்தவள், இன்பம் துன்பம் யாவும் மீறி பேர் அமைதி தந்தவள், இந்த உலகில் விட்ட மூச்சு கர்த்தம் ஒன்று தந்தவள், என்னை நீக்கி தன்னை தேக்கி மின்னும் எங்கள் செந்தமிழ். அமிழ்தமிழ் தமிழ் 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 அமிழ் தமிழ் தமிழ் அமிர்தம் வடிவெடுத்து வந்த அற்புதமே என் தமிழ். வணக்கம் சுந்தரையா. ஐயா பெரியவரே வணக்கம். ரொம்ப பெரியவர் ஆகிட்டு இங்க ரொம்ப பெரியவர் தான். மீண்டும் மக்கள் தொலைக்காட்சியின் மூலமாக பன்னிசைத்த வித்தகர்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று ஒரு முக்கியமான தருவாயில் நாம் நிற்கிறோம். சங்க இலக்கியத்தில் எட்டுத்தொகை நூல்களில் ஆறாவதாக பெரிதும் புகழ்ந்து பேசப்படும் கலித்தொகை என்கின்ற கரும்பு தோட்டத்து வாசலிலே நாம் நிற்கிறோம். நாம் எதுவும் இதை பற்றி பேசுவதற்கு முன்பால் முன்பாக நம்ம பெரியவர்கிட்ட கலித்தொகையை பற்றி ஒரு வார்த்தை கேட்கலாம். ஐயா நீங்கள் சொல்ல வேண்டியது கலித்தொகையினுடைய சிறப்பு என்ன? நம்ம நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்து கொடுத்த தமிழ் இசையினுடைய சிறப்பும் கலித்தொகையினுடைய சிறப்பும் எப்படி இணைகிறது, இதை நீங்கள் சொல்லணும். ஐயா தமிழ் நூல்களிலேயே சங்க இலக்கியங்கள் என்று நாம் சொல்லுகின்ற பத்து பாட்டும் எட்டுத்தொகையும் முழுக்க முழுக்க இசை பாட்டுக்கள் என்று முதலிலேயே நம்ம பார்த்தோம். இந்த கலித்தொகைக்கு உள்ள சிறப்பு எது என்னன்னு கேட்டால், இது ஆடற்கலைக்கும் மிக பொருத்தமான ஒரு அழகான நூல். இது ஆடினால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பாத்திரங்கள் நிறைய பேர் வராங்க இதில். ஒரு காதலன், காதலி, தோழி, இவங்க உடன்போக்கிலே போகுது. உடன்போக்குன்னு சொன்னால் எலோப்மெண்ட். உற்றார் உறவினர் அறியாமல் காதலியை தன்னுடன் அழைத்து கொண்டு போவதற்கு உடன்போக்குன்னு பேர். ஓ அந்த காலத்தில் இருந்ததா? நிறைய விவகாரமாக இருந்திருக்கு. ரொம்ப விவகாரம். இவங்க போய் எங்கேயாவது ஒரு காட்டில் தங்கிறது, அங்கே இருக்கிறவர்கள் இவர்களை உபசரிப்பது, இப்படி பல பாத்திரங்கள் இதில் வருகிறார்கள். உணர்ச்சி பிழம்பாக இருக்கிறது இவர்களுடைய உரையாடல்கள். கடவுளில் துவங்கி காதல் வரைக்கும். ஆம், மற்றைய நூல்களில் இந்த பாத்திரம் ஒன்று தான் பேசும். ஒன்று புலவன் பேசுவான், இல்லைன்னா அரசன் பேசுவான், ரெண்டு பேர் பேசுகிற பேச்சு இருக்கவே இருக்காது. கலித்தொகை அப்படி இல்லை. முன்னால் நிறுத்தி கொண்டு பேசுகிற பேச்சு அவர்கள் பதில் கொடுப்பதும் சில இடங்களில் இருக்கும். அவ்வளவு அழகான நாட்டியத்துக்கு மிக மிக ஏற்றதான ஒரு பாட்டு வகை கலித்தொகை. இந்த கலியோசையில் பிறக்கிற அந்த பா இனங்கள்னு சொல்லுகிறோம், கலித்துறை, கலிவெண்பா, கலிவிருத்தம், கலி நிலைத்துறை, இப்படி பல வகையான பாட்டுகள் தான் இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்கு.
நிறைய வழக்கத்தில் இருக்கிற இலக்கியங்கள்ல அந்த கலிவெண்பா சொல்லுகிறோம், கலித்துறை, அதில் வந்ததுதான் நம்ம திருவிருத்தம் என்று சொல்லப்படுவதெல்லாம். கலி நிலைத்துறை அப்படின்னு ஒரு வகையான பாட்டு இருக்குது, அதுக்கு பின்னால் பார்க்கலாம். தேவார காலத்துக்கு நிறைய இருந்தது. அதுக்கும் வந்து பரதம்பாடிய பெருந்தேவனார் தான் பண்ணியிருக்க வேண்டும், ஆனால் வேற ஒருத்தர் சொல்லுவாங்க அது நமக்கு தேவையில்லை, அவர் தான் பாடியிருக்க வேண்டும் என்பது என்னுடைய தீர்மானமான கருத்து. பல பேர் எழுதியிருக்கிறார். நல்லந்துவனார சொல்லுவாங்க, நல்லந்துவனார் வந்து பாடினத்துனால அது முன்னால் வைத்திருப்பதுனால அவர் தான் பாடியிருக்க வேணும் நினைத்து விட்டார். முடிவாக சொல்லலை, ஒரு ஆராய்ச்சியினுடைய முடிவாக இல்லை அந்த கூற்று, சொல்ல முடியல. இது தொகுக்கப்பட்ட காலம் பின்னால் தான், எல்லாத்தையுமே நம்ம பின்னால் தான் தொகுத்திருக்கிறார்கள் என்பது ரொம்ப ரொம்ப சுவை மிகுந்த ஒன்று. இதில் வந்து எல்லா பாட்டுகளுமே தரவு தாழிசை, அப்புறம் வந்து ஒரு தனிச்சொல் அது அங்கங்கே, அப்புறம் ஒரு சுரிதகம்னு ஒரு பகுதி, இவைகள் பெரும்பாலாக இருக்கு. இந்த தரவு என்பது தான் பின்னால பல்லவியாக உருவெடுத்திருக்கிறது. பாருங்க இன்னொரு தர சொல்லுங்க. தரவு 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 தந்து முன்னிருப்பது தரவு. ஒரு பாட்டுக்கு எடுப்பாக இருப்பது, தோற்றுவாயாக இருப்பது தரவு. பட் எல்லா பாட்டுக்கும் ஒரு தோற்றுவாய் தான் இருக்க வேண்டும். தோற்றுவாயின்னு சொன்னா இந்த காலத்துல கீர்த்தனைன்னு சொல்லுகிறோம். ஆமா, அதுதான் பரவலாக இருக்கு. ஒரு இசை அரங்கு ஒரு கச்சேரின்னு சொன்னால் என்ன கீர்த்தனை பாட போகிறாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இன்றைக்கி என்னென்ன கீர்த்தனைகள் பாடுறதா இருக்கேன். இந்த கீர்த்தனைங்கிறதுக்கு சொல் பொருள் என்னன்னு கேட்டால் புகழ் பாடுதல்னு அர்த்தம். கீர்த்தியை பாடுதல் கீர்த்தனை. கீர்த்தனை ஒரு யாராவது ஒரு ராஜா அல்லது ஒரு இறைவன், இறைவன் வடிவம் முருகனே அல்லது ராமனை பாடினா அது கீர்த்தனை என்கிறோம். இல்லை ஒரு அரசனை பாடலாம், வள்ளலை பாடலாம், அது ரெண்டாம் பட்சம். கீர்த்தியை பாடுவது தான் கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனம் என்று சொல்கிறோம். கரெக்ட், புகழ் பாடுவது தான். ஆமாம், பின்னால் ஏதோ கிருத்தின்னு ஒன்று கொண்டு வந்தேன். கிருத்தின்னா எது செய்யப்பட்டதோ அது ஒரு காம்போசிஷன் அர்த்தம், அவ்வளவுதான். நான் அந்த அமைப்பை மாத்திரம் எடுத்துக்கிறேன். ஒரு பல்லவி, இந்த அனுபல்லவிங்கிற ஒரு அமைப்பு பின்னால் வந்தது, ரொம்ப பிற்காலத்து சேர்க்கை. பழைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லவி மட்டும்தான் இருக்கும், அப்புறம் சரணங்களை வந்துடும். முதலில் ஒரு பல்லவி வைத்திருந்தார்கள், அந்த பல்லவியை நீங்கள் கலித்தொகையில் தான் பார்க்கலாம். நீண்ட நெடுங்காலத்துக்கு முன்னாலேயே நமக்கு கீர்த்தனைக்கு முன்னோடியாக இருப்பது இந்த கலிதான், கலித்தொகை தான். இங்கே நம்ம கீர்த்தனைகள்னா உச்சபட்சமாக தமிழில் முத்துத்தாண்டவர் காலத்துலேருந்து ஒரு 500 வருஷம், அதே காலத்தை ஒட்டி கொஞ்சம் பின்னால் வந்தவர் அன்னமையா இல்லையா, அதற்கப்புறம் பதங்கள் க்ஷேத்திரையா, அவர் மதுரையில் இருந்தவர், ரொம்ப பேருக்கு தெரியாது, அவர் மதுரைக்காரர், அவர் தெலுங்கில் பாடியிருந்தாலும் மதுரைக்காரர். விஜயநகர ஆட்சியில் அவருக்கு ஒரு ஆதரவு கிடைத்தது, நிலைக்கு தங்கிவிட்டார். இவங்க காலத்தில் தான் உங்களை பல்லவி சரணமெல்லாம் வந்து நினைக்கிறார்கள். வடக்க பஜன்ஸில் ஒரு பல்லவி இருக்குது, மற்றபடி ஒரு சரணம் போல அமைப்புகள் இருக்குது, அவ்வளோதான். அதெல்லாம் பிற்காலம், நம்ம 2000 வருஷம் சமாச்சாரத்தை சொல்லி வச்சுருக்கு. ஆக தரவு முன்னோடியாக இருக்கு. ஆக நீளமான நிறைய வார்த்தைகளை உடைய ஒரு அமைப்பு பழங்காலத்தில் இருந்தது தரவு. பின்னால் போக 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 அதை குறுக்கி கொண்டு விட்டார்கள், அவ்வளோதான். அது காலப்போக்கியில் வந்த வளர்ச்சியோ அது மாறுதலோ நீங்கள் எப்படி கொண்டாலும் சரி. இந்த கலித்தொகை காலத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஐயா சொல்லக்கூடிய தகவல்களை வச்சு பார்க்கும் பொழுது, அதை ஆரம்ப காலம்னு வச்சுட்டிங்கன்னா அந்த ஆரம்ப காலத்தில் இத்தனை செழுமையாக இருக்குமா? கவிதையும் பாட்டும் இவ்வளவு செழுமையாக இருந்திருக்காங்கிறது எவ்வளவு அதிசயமாக இருக்கு. இருந்திருக்கிறது தான் இருந்திருக்கிறது. அது வந்து இந்த இளைய தலைமுறை வந்து உணர்ந்துக்கணும் எவ்வளவு செழுமையா இருந்திருக்கு தமிழுடைய கவிதையும் இசையும் 2000 வருடங்களுக்கு முன்னாலங்கிறது சாதாரணமான தகவல் அது இல்லையே. அப்போ கலித்தொகையில் அந்த பாட்டு ரொம்ப பெருசா இருக்குமா? கொஞ்சம் பெரிதாக இருக்கிற இருக்கும்.
ஆரரே அந்தடர்க்கு அருமறை பல பகர்ந்து அப்படி போகிறது. இது சிவம் பேர் இல்லையா? அது சிவன் பேர் இல்லை. ஆறு அங்கங்கள், வரிசை அங்கங்கள் இருக்கு இல்லையா, அதை அறிந்த அந்தணர்கள் வந்து அருமறை பல பகர்ந்து வேதங்கள் பல பகிர்ந்து வேதங்கள் அவருடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கின்றன. தேறு நீர் சடை கறந்துங்கிறார் இந்த கங்கையை. அப்படி அப்படி ஒரு ஒரு சடையில் கங்கையை வாங்கிக்கிட்டார் இல்லையா இந்த காட்சியை. திரிபுரம் தீ மடுத்து திரிபுரத்தை எரிக்கிறார். கூறாமல் குறித்ததன் மேல் செல்லும், என்ன அருமையான வார்த்தை அது. நீங்கள் பேச முடியாது, பரம்பொருள் என்பது பேச்சிலே வராது. சொல்லி சொல்லி தீர்வதில்லை ஜோதியின் பெருமை, சொல்லாமல் மௌனத்திலே காண்பதே அருமை. அது மாதிரி கூறாமல் குறித்து கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சியை கருதியும் பாரதி. அது மாதிரி கூறாமல் குறித்ததன் மேற் செல்லும் கடுங்கூலி மாறாப்போர் மணியிடற் மணிமிடல். இந்த ஜொல் மாதிரி இருக்கான், ரத்தனம் மாதிரி இருக்கான் அந்த விட மருந்திய இந்த கண்டம். என் கையா எட்டு கைகள் என் கையை உடையவனே இவ்வளவும் புகழ் கேளினி. இறைவனை பார்த்து சொல்றான் கேளினி. எனக்கு உடனே பாரதியார் ஞாபகம் தான் வருது. நின்னை சில வரங்கள் கேட்டேன் இவை நேரே இன்று எனக்கு தருவாய்மா. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. கணபதி புக்கா இறைவனு கூப்பிட்டு எழுதிக்கடா நான் சொல்றதேன்றான். ஒரு உரிமை தான், ஒரு உரிமை. அது இந்த 2000 வருடத்து பாரம்பரியமா இருக்கேன்ற. என் கையாய் கேளினிங்கிறாரு இந்த புலவர். சொல்றேன் கேளுங்க, என்ன ஒரு அருமையான ஒரு. இந்த பாட்டு எல்லாமே சிவம் பேர்ல தானே? வேற பரதம் பாடிய பெருந்தேவனார் பாடினது பூரா சிவபெருமான் பேர்ல தான் பாடியிருக்காரு. காரணம் பரதம் ஆடியும் அவன் தானே. படுபறை பல இயம்ப பல்லுருவம் பெயர்த்து நீ பல வடிவங்கள் நீ எடுத்து கொடுகொட்டி ஆடுங்கால். இந்த கொடுகொட்டி என்பது திரிபுர சம்ஹார காலத்துல ஆடின ஒரு தாண்டவ வகை. அதுக்கு கொட்டிச்சேதம்னு பேர். இமயவன் ஆடிய கொட்டிச்சேதமும் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் சொல்லுகிறார். ஆக அதான் அங்கே ஆடுகிறார். கொடிபுரை நுசுப்பினால், அதாவது கொடி மாதிரி இருக்க நுசுப்புனா இடை இடுப்பு, அந்த கொண்ட சீர் தருவாளோ அதை சொல்லுங்க சார். அந்த கொண்ட சீருங்கிறது ஒரு தாளத்தினுடைய முடிப்பு அறுதி. அதை எடுத்து கொடுப்பாளா உமையவள்? இந்த கொடி இடையாக இருக்கக்கூடிய உமையவள் வந்து நீ ஆடும் போது உனக்கு அந்த தாளம் எடுத்து கொடுப்பாளோ? எப்படி கேட்குது பாருங்க கவிதை. அது கொடுப்பாளா எனக்கு சொல்ல கேள் சொல். மண்டமர் பல கடந்து மதுகையா நீர் அணிந்து அழித்த பகைவர்கள் வெந்து சாம்பலாகி கிடக்க அந்த சாம்பல் எடுத்து அணியறான். மதுகையா நீர் அணிந்து பண்டரங்கம், அந்த பண்டரங்கம் என்கிறது ஒரு நாட்டிய வகை. நாட்டிய வகை அது கூட திரிபுர சம்ஹார காலத்தில் ஆண்டதுதான். தேர் முன் நின்ற திசைமுகன் காண பாரதியாடிய பாண்டரங்கமும். அப்ப நான்முகன் பிரம்மதேவன் வந்து சாரதியா இருக்கான், அவன் காண ஆடியதான். என்ன வேடிக்கைன்னு கேட்டா சிவபெருமான் இப்ப கலைமகள் வேடம் போன்று ஆடுகிறான். வண்டரற்றும் கூந்தலால் வளர்தூக்கு தருவாளோ. அது பாடிக்கொண்டிருக்கின்ற மலர்களை அணிந்த உமையவள் வந்து வளர் தூக்கு தருவாளோ. அது தூக்குங்கிறது என்னன்னு கேட்டா வளர் தூக்குங்கிறாரு. வளர் தூக்கு நீங்க பாடுகிற பாடுகிற அதை நீங்க நடைமாற்றுவீர்கள் அல்லவா உள்ளுக்குள்ளேயே. ஆமா திசிரமிசிரம் பண்ணுகிறீர்கள் அல்ல. அந்த நடை அவ மாத்தி கொடுப்பாளான்னு கேட்கிறார். அதுக்கு வளர் தூக்குங்கிறாரு. அது தூக்குன்னு சொன்ன கொலை உழுவை தோல் அசை உழுவைனா புலி புலித்தோல் அணிந்தவனாச்சு. கொலை உழுவை தோல் அசை இக்கொன்றைத்தார் சுவர் பொருள தலை அங்கை கொண்டு பிரம்மனுடைய தலையை அங்கைனா உள்ளங்கை தலை அங்கை கொண்டு நீ காபாலம் ஆடுங்கால். அது இன்னொரு நாட்டிய வகை. கடவுளுக்கு காபாலின்னு பேருக்கு நம்ம காபாலீச்சரம்னு பார்க்குறோம்ல. சிவபெருமான் காபால கூத்து ஆடியதுனாலே அவன் காபாலி. அந்த அந்த கபாலம் யாருடையது? அதே தான் அந்த கபாலீஸ்வரர் கோயில். அதே தான் அதே. முல்லை அணிந்த முருவலான் முற்பாணி தருவாளோ. முல்லை போன்ற சிரிப்புடைய அந்த உமையவள் முற்பாணி தருவாளோ. முற்பாணினா தாளத்தினுடைய எடுப்பு. அநாகதம் அதீதம் சமம் எல்லாம் சொல்றீங்களா அல்லவா? அப்ப முற்பாணி வளர் தூக்கு கொண்ட சீர். அப்ப கிரகம் பிரஸ்தாரம் அருதி மூணையும் சொல்லுகிறார். இப்ப தாளத்துல சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். காலத்துல ஒரு பன் ஒரு 8-12 வரிகளுக்குள்ள எத்தனை விஷயம் வகை மொத்தம் கூத்து வகை மொத்தம் தாள வகை மொத்தம்
கவிதையுடைய சிறப்பு சேர்த்து கடைசி எப்படி முடிக்கிறார் பாருங்க. பாணியும் தூக்கும் சீரும் என்று இவை மானியழை அறிவை காப்ப வானவில் பொருள் எமக்கமர்ந்தனை ஆடி. அதனால கேளினே கேளி இந்த விஷயத்தெல்லாம் எனக்கு சொல்லு சொல்லு என்கிட்ட சொல்லு என்கிட்ட சொல்லு அழகா சொல்றேன். என்ன அழகான ஒரு நீங்க கும்பகோணம் கீழ்கோட்டம்னு சொல்லப்படுகிற நாகேஸ்வரர் கோயிலுக்கு போறீங்கன்னா அந்த பெருமான் ஆடுகிற போது அந்த உமையவள் கையில தாளம் இருக்கு. ஓ வேற எந்த ஊரிலேயும் இந்த மாதிரி உமையவள் கையில தாளம் வைத்து கொண்டு அவன் நாட்டியத்தை காண்கின்ற வகை இங்கே பார்க்க முடியாது. சிதம்பரத்திலையும் பார்க்க முடியாது. ஒரு விதத்துல பார்த்தா சுந்தரையா ஆட்டுவிப்பவள் அவள் தானே, ஆடுபவன் அவனாக இருக்கட்டும். இப்போ கலித்தொகை பார்க்கும் பொழுது ஐயா எனக்கு ஒரு சிறப்பான ஒரு எண்ணம் இருக்கு. தொட்ட துளிக்கே இன்பம் தொகை என்றால் உட்கலந்து நட்டகளிக்கு ஏதீடு நாடு என்று சொல்ல தோன்றுகிறது. இப்ப நம்ம தொகையை பார்க்கல, துளியத்தான் பார்த்திருக்கோம். கலித்தொகையில் ஒரு துளியை பார்த்திருக்கிறோம். கலித்தொகையின் இந்த அருமையான பாடலை திருநிறை செல்வி கீர்த்தனா பாட திருநிறை செல்வி மனஸ்வினி அருமையாக அபிநயம் பிடித்திருக்கிறார். அதை கேட்போம் காண்போம். ஆரறி அந்தனக்கு அருமறை பல்ல பகர்ந்து ஆரறி அந்தனக்கு அருமறை பல்ல பகர்ந்து ஆரறி பல பகந்து ஆரறி அந்தனக்கு அருமறையே பல பகந்து ஆரறி அந்தனக்கு அருமறையே பல பகந்து தேரி நீர் சடை கரந்து சடை கரந்து தேரு நீர் சடை கரந்து திரிபுரம் தீமடுத்து திரிபுரம் தீமடுத்து திரிபுரம் தீமடுத்து திரிபுரம் தீமடுத்து திரிபுரம் திரிபுரம் தீமடுத்து ஆரறி அந்தனக்கு அருமறையே பல பகந்து தேரு நீர் சடை கரந்து திரிபுரம் தீமடுத்து கூறாமல் குறித்ததன்மை செல்லும் கடும் கூலி கொடுகுட்டி ஆடும் காக்
கொடுகொட்டி ஆடும் கால் கொடுகொட்டி ஆடும் கால் கோடுயர் அகலல் புல் கோடுயர் அகலல் புல் கோடி பூரை நூசுப்பினார் கொண்டசி தருவாடோ கோடி பூரை நூசுப்பினார் கொண்டசி தருவாடோவாரி அந்தனர் அருமறையே பல பகழ்ந்து மண்டமர் பல கடந்து மண்டமர் பல கடந்து மது கையாலிந்து மது கையாலிந்து மண்டமர் பல கடந்து மது கையாலிந்து பண்டரங்கம் ஆடும் கால் பண்டரங்கம் ஆடும் கால் பண்டரங்கம் ஆடும் கால் கழங்கு ததிங்கிணத்தும் தரித்ததாரத்தரி ரத்தன ரச்சொணு ரத்திமி ராதா தரித்ததத்தரி ரத்தன ரச்சொணு ரத்தி தாதா தரித்தத தரித்ததா தரித்ததரித்ததா கிருதத்தரிடுதும் தா கிருதத்தரிடுதும் தா கிருதத்தரிடுதும் பண்டரங்கம் ஆடும் கால் பண்டரங்கம் ஆடும் கால் பனை எழிலனை மென்தோள் பனை எழிலனை மென்தோள் வண்டரற்றும் பூந்தலால் வண்டரற்றும் பூந்தலால் வண்டரற்றும் பூந்தலால் வளதூப்பு தருவாடோ பண்டரற்றும் பூந்தலால் வளதூப்பு தருவாடோ தோலசை கொன்றைத்தார் சுவர் புரள கொலை உழுவை தோலசை கொன்றைத்தார் சுவர் புரள தலையங்கு கொண்டு தலையங்கை கொண்டு நீ காபாலமாடும் கால் கபாலமாடும் ததிங்கிணத்தும் தக்கிட்ட தக தக்கிட்ட தீமி தக்கிட்ட ஜோனு தக்கிட்ட தக்கிட்ட தக தக்கிட்ட தரடுதொங்கு தரடுதொம் தக்கிட்ட தக தக்கிட்ட தீமி தக்கிட்ட ஜோனு தக்கிட்ட தக்கிட்ட தக தக்கிட்ட தரடுதொம் தரடுதொம் தக்கிட்ட தக தக்கிட்ட தரடுதொங்கு தரடுதொம் தக்கிட்ட தக தக்கிட்ட தரடுதொங்கு தரடுதொம் டிண்டிங்கு தத்தாங்கு தரடுதொங்கு தரடுதொம் தகதீங்கு தத்தாங்கு தரடுதொங்கு தரடுதொம் தக்கிட்ட தக தக்கிட்ட தீமி தக்கிட்ட ஜோனு தக்கிட்ட தக்கிட்ட தக தக்கிட்ட கிருத தரிடுதம் கிருத தரிடுதம் தத்தாங்கு கிருத தரிடுதம் கிருத தரிடு தத்தாங்கு கிருத தரிடுதம் கிருத தரிடுதம் ஆடும் கால் கபாலம் ஆடும் முலை அணிந்த முழுமலால் முற்பாணி தருவாடோ அணிந்த முழுவலால் முற்பாணி தருவாடோ கலித்தொகையில் ஒரு துளியை பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து வரும் நாட்களில் கலித்தொகையின் இன்னும் பல காட்சிகளை காண்போம் என்று சொல்லி ஐயாவை வணங்கி நன்றி கூறி உங்களையும் வணங்கி நன்றி கூறி மீண்டும் சந்திப்போம். தமிழ் இன்பம் பருகுவோம், இசையமுதம் பருகுவோம் என்று விடைபெறுகிறேன்.
முருகன் போடு பேசுகிற பாடுகள்.